வெல்கம் டு ரடான்ஸ் ஃபுட் ஸ்டாப். ஒவ்வொரு எபிசோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்க்ளூசிவான ரெஸ்டாரண்ட்ஸ் கஃபேஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். பட் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காண்டினென்டல் வெரைட்டிஸ் லைக் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் ஆர் டிபிக்கல் இந்தியன் சவுத் இந்தியன் வெரைட்டி ஆஃப் ஃபுட் கிடைக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். பட் ஒரு பர்டிகுலர் வெரைட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான்வெஜ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து சீ ஃபுட்ஸ் மட்டும் பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்துட்டு மீட் ஐட்டம்ஸ் அண்ட் சிக்கன் ஐட்டம்ஸ் அது மட்டும் பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வெஜ் ப்யூர் வெஜிடேரியன் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஃபுட் வெரைட்டிஸ்க்கு மட்டும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரெஸ்டாரண்ட் இது வரைக்கும் நம்ம பார்க்கல, அதை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். மேன்ஹட்டன் ஃபிஷ் மார்க்கெட், இட்ஸ் யூஎஸ் பேஸ்டு ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் ஒரு ஹப்பாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே சாலையில், அதாவது சிட்டி சென்டர் பக்கத்தில் இந்த மேன்ஹட்டன் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. 1800s யூஎஸில் ஸ்டார்ட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட், இதோட மெயின் பேஸ் வந்து இப்போ சிங்கப்பூர்லேருந்து ஒர்க் ஆகுது. மேன்ஹட்டன் ஃபிஷ் மார்க்கெட் இஸ் அ ஃபர்ஸ்ட் அவுட்லெட் இன் இந்தியா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ அவுட்லெட் ஆல் ஓவர் ஏஷியன் கண்ட்ரீஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரான்சைசி வாஸ் டேக்கன் பை மிஸ்டர் ஷஃப்ராஸ் அனீஸ் அண்ட் திஸ் இஸ் அ 68 அவுட்லெட்ஸ் ஆஃப் எம்எஃப்எம். அமெரிக்கன் சீ ஃபுட் ஸ்டைன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாரும் எடுத்துன்னு வரல. ஸோ வி ஆர் தி ஃபர்ஸ்ட் அண்ட் வி ப்ரவுட் டு சே த மேன்ஹட்டன் ஃபிஷ் மார்க்கெட் இஸ் ப்ரவுட் தட். சீ ஃபுட்ஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப பர்டிகுலராக இருக்காங்க. எல்லோரும் வந்துட்டு அவங்க ஃபுட் வெரைட்டிஸை என்ஜாய் பண்ணுற விதமாக ஒரு ரீசனபிள் ரேட்டில் வந்து இவங்க மெனுவை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சீ ஃபுட் ப்ராடக்ட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் இன் ஜெனரல். ஸோ அதனால் ஃபோக்கஸ் பண்ணி வி வாண்ட் டு பொசிஷன் அவர் செல்ஃப் இன் தட் பர்டிகுலர் ஏரியா. ஸோ அதை கவர் பண்ணி நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ரேட்டில் வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு we brought the Manhattan fish market inside Chennai market. All over the world vandu ivangalukku nariya branches irundhalum ella branches liyum vandu ore type of menu style ah anga follow pandranga. Inge Chennai la irukra indha Manhattan fish market ku vandu fourth generation menu vechirukanga. Oru generation ku oru type of menus vandu we introduce apart from our signature dishes. So indha menu enna pannuvom, we will run for a year, we will find edhedhu fast moving, edhedhu vandu update pannom, எது எது வந்து அந்தந்த கண்ட்ரிஸ் அந்த போல் வந்து சேஞ்சஸ் பண்ணோம், வாட் த கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன், அதை பேஸ் பண்ணி தான் ஒரு வாட்டி வந்து மெனு சேஞ்ச் பண்ணுறப்போ ஜென்ரேஷன் வைஸ் தே வில் சேஞ்ச் த மெனு. மார்க்கெட்டில் எப்போதும் கிடைக்கிற மாதிரி என்ன ஃபிஷஸ் அதை வச்சு தான் இப்போ இருக்கிற மெனு வந்து டிசைன் பண்ணுறது. இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே இன்னோஸ் ப்ராடக்ட் தான், இது வந்து எல்லாமே வந்து இந்தியாவில் அவைலபிளான ப்ராடக்ட் தான். உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருந்தாலும் ஆல்மோஸ்ட் எல்லா பிரான்ச்சஸ்லேயும் வந்துட்டு ஒரே ஸ்டைல் ஒரே தீமில் இருக்கிற மாதிரி ஆம்பியன்ஸை அவங்க செட் பண்ணியிருக்காங்க. வென் எவர் யூ ஆர் என்டரிங் டு அவர் ரெஸ்டாரண்ட், யூ ஷுட் ஃபீல் தட் யூ ஆர் என்டரிங் டு த ஃபிஷ் மார்க்கெட். ஸோ ஆம்பியன்ஸோட ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் சைட் ஒரு ரெஸ்டாரண்ட் சம் பீச் க்ளோஸ் பை ரெஸ்டாரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸில் இருக்கும். உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் தி ஃபாலோ 5 ஸ்டைல்ஸ் ஆஃப் குக்கிங், ஃப்ளேன், கிரில், போஸ்ட், ஃப்ரை அண்ட் பேக்ட். இதில் ஹைலைட் அதாவது எங்களோட சிக்னேச்சர் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம். இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளேமிங் பிளேட்டர்ஸ், ஃப்ளேமிங் இது வந்து எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ். நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் ஓரளவுக்கு வந்து ஸ்பைசி அடாப்ட் பண்ணிருக்கிற பீப்புள்ஸாக நம்ம. இங்கே பார்த்திங்கன்னா 1 or 2 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம டேஸ்ட் தகுந்த மாதிரி இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஃபுட்டு தான் இது. ஸோ அதனால் வந்து ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ குட் ரெஸ்பான்ஸ் இந்த மார்க்கெட், பிகாஸ் திஸ் இஸ் அ நியூ குசைன் நியூ டு தி மார்க்கெட். இந்த இயருக்கு உண்டான அவார்டும் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் ஜொமேட்டோவில். ஸோ அதனால் வந்து டே பை டே வி ஆர் இன்க்ரீஸிங் சேல்ஸ் வைஸும் சரி கஸ்டமர்ஸ் வைஸும் சரி த ப்ராடக்ட் இஸ் வில் பி த சேம். வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா இந்த சூப்பு ஸ்டார்டர்ஸ் அப்புறம் வந்து மெயின் டிஷ் டிசர்ட்ஸ் எல்லாமே வெஜ்லேயும் இருக்குது. அதேமாதிரி சேம் திங் நான்வெஜ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கன்லேயும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். இந்த மேன்ஹட்டன் ஃபிஷ் மார்க்கெட் ரெஸ்டாரண்ட்டோட சக்ஸஸை பார்த்து சென்னையிலேயே தே ஆர் கோயிங் டு ஓப்பன் 3 பிரான்ச்சஸ். சீ ஃபுட் லவர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டாக அமைய போகுது. ஹோப் யூ ஆல் லைக் இட். ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ, ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரடான் ஃபுடீஸ்.